எழுத ஒருத்த பின்னாடி உட்காந்து சொல்லவே இல்லாம வந்துருக்காய் பாரு. தெரியலையே ஹலோ வீரர்களே, பொறுமையாக இப்போது உங்களுக்குள்ளே ஒரு முக்கியமான போட்டி நடந்து கொண்டிருக்கின்றது. அமைதியாக மிக விறுவிறுப்பாக நடக்கக்கூடிய இந்த வீரர்களுக்கான தமிழ் வீரருக்கான இந்த கபடி விழாவிலே மிக சிறப்பாக ஆடி உங்களுடைய திறமைகளை நட்பு முறையிலே காட்ட வேண்டும். அதுதான் இங்கே நடக்கக்கூடுகின்ற நமது சகோதரத்துக்கு ஒரு நல்ல அறிகுறி. அனைவரும் நடுவர்களுடைய தீர்ப்பிற்கு கேட்டு நீங்கள் ஆகா வேகமாக ஓடுகிறார், வேகமாக ஆகா இங்கே 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 வந்துவிட்டார். இப்பொழுது மிக வேகமாக நடந்து கொண்டிருக்கின்றது. ஸ்ரீ சந்திவீரன் சஞ்சய் சி இந்த இரு வீரர்களும் மிக அருமையாக இரு வீரர்களையும் நாம் உற்சாகப்படுத்த வேண்டும். இரு வீரர்களும் தாய்நாடு தமிழ்நாடாக இருந்தாலும் இந்த மலேசியாவிலே இவர்கள் இப்பொழுது மண்ணின் மைந்தர்கள். மிக அருமையாக ஆடிக்கொண்டிருக்கின்றார்கள். இந்திய நிறுவனத்திற்கு தொலைத்தொடர்பு நமக்கு எல்லாம் நீங்கள் எல்லாம் ஆதரவு கொடுக்க வேண்டும். மற்ற நிறுவனங்களுக்கெல்லாம் நம்ம ஆதரவு கொடுத்துக்கிட்டு வந்துகிட்டு இருக்கோம். நமக்கு குறைந்த செலவில் தீபாவளி டயத்திலே பாத்தீங்கன்னா 30 வள்ளி போட்டா 10 வள்ளி போட்டாங்க, நமக்கு எல்லாம் வந்துருச்சு. அந்த மாதிரி ஒரு நிறுவனம் நம்ம எல்லாம் விளம்பரம் பாக்குறோம், டிவி பாக்குறோம், எல்லாம் நீங்க கொஞ்சம் ஆதரவு கொடுக்கணும். என்ன பண்ணுங்க, உங்களை கட்டணம் இல்லாம இந்த நிகழ்ச்சியை நடத்திக்கிட்டு ஆகா அருமையாக காலை சூக்கி வேண்டாம், கோபம் வேண்டாம், ஒருத்தருக்கு ஒருத்தர் மனவருத்தங்கள் வேண்டாம், பெருமையாக ஆடுங்கள். ஒரு பேரை கொடுத்து ஒரே ஆரவாரமாக இருக்கிறது. என்ன குறுகிய காலத்திலே நீங்கள் எல்லாம் எங்களுக்கெல்லாம் கிடைக்கவில்லை என்று நினைக்க வேண்டாம். குறுகிய காலத்திலே இந்த திட்டம் வகுத்ததுனாலதான் இந்த அளவுக்கு செய்ய முடிந்தது. அடுத்த ஆண்டு மிக சிறப்பாக இந்த நிறுவனம் நடக்கக்கூடிய சாத்தியத்தை உங்களுக்காக அளிப்பார்கள். மிக அருமையாக நடந்து கொண்டிருக்கின்றது. இது அரை இறுதி போட்டி நடந்து கொண்டிருக்கின்றது. முதலிடத்திலே
வர முடியும், போக முடியும். வெற்றி பெற்று இறுதி ஆட்டத்திற்கு மிக அருமையான விளையாட்டு, வீர விளையாட்டு, கபடி விளையாட்டு, வீர விளையாட்டு. எல்லோரும் அமைதி காத்து இந்த மாதிரி எல்லாரும் கொஞ்சம் எல்லாரும் வந்து உங்களை அன்போடு கேட்டுக்கொள்ளுங்க. நடுவர் என்ன தீர்ப்பு சொல்லுகின்றாரோ அதை எல்லோரும் அனுசரித்து நடந்து கொள்ளுமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். யாரும் இங்கு இயங்காதவர்கள் இல்லை, எல்லோரும் அடிக்க முடியுமா, அனுப்ப முடியுமா, முடியும். அப்புறம் சாயங்காலம் இந்த கபடி விழாவை நடத்துகின்றிருவத்திற்கு நீங்கள் முழு ஆதரவு தர வேண்டும். அன்பார்ந்த வீரர்களே, ரொம்ப வேகமாக ஆடிக்கொண்டிருக்கின்றார்கள். அரையிறுதி ஆட்டம் நடந்து கொண்டிருக்கின்றது. நடுவர்களுக்கு தான் முக்கியமான பொறுப்பு இருக்கின்றது. இது அரையிறுதி ஆட்டம், கொஞ்சம் பொறுமையாக நட்பு முறையிலே ஆடுகின்ற உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். எதுவும் எல்லோரும் அமைதியாக, எல்லோரும் நம்மளுடைய நட்பு முறையிலே ஆட வேண்டும். தயவு செய்து யாரும் நம்முடைய வீர சகாசங்களை இங்கே காட்ட வேண்டாம். அமைதியாக எல்லோரும் பொறுமையோடு நட்போடு ஆடுமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். தூக்கிவிட்டு நீங்கள் எல்லாம் உதவி செய்ய வேண்டும். வீரர் மிக வேகமாக விறுவிறுப்பாக போய்கொண்டிருக்கின்றார். இப்போது உங்களுக்கு ஒரு காதுக்கு இனிமையான ஒரு பாடல். ஒருத்தர் கொலைவரே கூட நீ இருக்கிய இவ்வளோ சாங்க அண்ணா.
மேடம் மாத்துக்கோமா, இங்க ஏற்கனவே தலைவலிக்குது, இது வேறயா? எதுக்கு டைம் மட்டும் எதுவும் கேட்குறீங்க? தண்ணி குடிக்கிறதுக்கா? எதுவுமே தண்ணி ஊத்தல, பெயிண்ட் அடிக்கிறது. இங்க கருப்பா இருக்கிறாங்க, இது பரவாயில்லையா? நல்லா மாஸ்டர் மாஸ்டர் பறக்கும் போது மாஸ்டர் நல்லாத்தான் ஆடுறா. நாளைக்கு கோட்டு காமிச்சு ஏட்டா இந்த குடி குடிக்கிறோம். வாருங்களா டைரக்டர். தலைவர் எடுக்க வேண்டிய படம் சிவிராஜ் வச்சுதான் நினைக்கிறேன். ஹீரோவே கிடைக்கல, ஹீரோ கிடைக்கல, சிவிராஜ் தான். அவனுக்கு ஓட தெரியாம ஓடுறான், கலை பண்ணி அவனே ஹீரோ மாதிரி தான். இல்ல பாருங்க, மூஞ்சில ஒரு ஒலி தெரியல. ஆமா ஆள பாருங்க, ஒலி தெரியுதானே? ஒலி தெரியுதானே? இருக்க வேண்டிய மேலத்துல பாரு, லட்டு தெரியுதா பாரு.